அனஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் லேபில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் அப்படின்னா இந்த ஹேமரில் வந்து யூஸிங் ஸ்ப்ரிங் வந்து ஒரு இம்பேக்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய சர்ஃபேஸில் கொடுப்போம். ஸோ அதனால் இந்த ஹேமர் வந்து என்னாகனா ரீபவுண்ட் ஆகும். அதை வச்சு ரீபவுண்டு நம்பர் நமக்கு வந்து இந்த ஸ்கேலில் கிராஜுவேட்டட் ஸ்கேலில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரீபவுண்ட் நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபில் குறிப்பிட்ட ரீபவுண்ட் நம்பருக்கு எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். ஸோ நான் இப்போ செக் பண்ண போகிற சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்னு எடுத்துக்குவோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஹரிசோண்டல். ஸோ என்னென்ன டைரெக்ஷன் வரும்னா, ஒன்று வந்து பாட்டமில் இருந்து நம்ம ரீபவுண்ட் பண்ணுறது, இன்னொன்று ஃப்ரம் டாப் வெர்டிக்கல் வந்து ஃப்ரம் டாப், நெக்ஸ்ட் வெர்டிக்கல் வந்து ஃப்ரம் பாட்டம், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல். ஸோ மூணு பொசிஷன் இருக்குது. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் வந்து கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் பொசிஷனில் நம்ம வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ரீபவுண்ட் ஆகிறதுல அடி வாங்கும். என்ன பண்ணுறீங்க, இதுலேருந்து வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்க, ரீபவுண்ட் ஆகுது. இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ திரும்ப பண்ணுறேன், ரீபவுண்ட் ஆகுது, லாக் பண்ணிடுறேன். ஸோ லாக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கேலில் ரீபவுண்ட் நம்பர் வந்து எவ்வளோன்னு காட்டுது. ஸோ நான் பண்ண சர்ஃபேஸுக்கு வந்து 26. ஸோ 26 வந்து ரீபவுண்ட் நம்பர். ஸோ இப்போ 26க்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ இந்த இன்டர்போலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது 26க்கு இந்த கிராஃபில் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 19 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வந்து காட்டுது. ஸோ இதை வந்து மூணு ட்ரையல் செஞ்சு பார்க்குறோம் ஒரே சர்ஃபேஸுக்கு. ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன். ஸோ ஒரு மூணு ட்ரையல் எடுத்து பார்த்துட்டு அந்த ஆவரேஜ் வேல்யூக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கால்குலேஷன் வந்து போர்டில் பார்க்கலாம். ஸோ ஹலோ லேர்னர்ஸ், ரீபவுண்ட் ஹேமர் பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் செக் பண்ணியிருந்தோம் ஹரிசாண்டல் லொக்கேஷனில், நம் ஹரிசாண்டல் பொசிஷனில் நம்ம வந்து காங்கிரீட் சர்ஃபேஸில் மெஷர் பண்ணியிருந்தோம். ஸோ அதற்கான கர்வ் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு கர்வ் இருக்கும். ஸோ அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணதில் நமக்கு ரீபவுண்ட் ஹேமர் வேல்யூ வந்து 26, 27 மூணு வேல்யூ வந்தது, அதோட ஆவரேஜ் 26.33. ஸோ அந்த கர்வில் நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துருந்தோம்னா 18 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கிராஃப் வந்து ஒவ்வொரு ரீபவுண்ட் ஹேமர் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரீபவுண்ட் ஹேமரை வச்சு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க போகிறோம்.